இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ரிட்ஜோட கம்ப்ளைண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் வரலை அப்படின்ற கம்ப்ளைண்ட்டும் சரி, மோட்டார் ஓடலை அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு நம்ம எதை செக் பண்ண போகிறோம் அப்படின்னா கம்ப்ரஸரோட லைனில் வர ரிலே அண்ட் ஓஎல்பி இதை தான் செக் பண்ண போகிறோம். இதை எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியுது இல்லைங்களா, 3 டாட் மாதிரி தெரியுது இல்லைங்களா. இதில் இது ஒரு பின். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறது ரன்னிங், இது ஸ்டார்டிங், இது காமன். இதை வந்து சர்க்கியூட்டில் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு நான் கம்ப்ரஸரில் காமிச்ச மாதிரி பின் அவுட்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் 3 பின் இருக்கும். இப்படி தான் பின் அவுட்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா காயில், இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னுக்கு பேர், ரைட் சைடில் இருக்கிற பின்னுக்கு பேர் ரன்னிங் காயில்னு சொல்லுவாங்க. ரன்னிங் காயில் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் காயில். இது வந்து பார்த்திங்கன்னா காமன். இந்த பின்னுக்கு காமன் சொல்லுவாங்க, இது ஸ்டார்டிங், இது ரன்னிங். ஷார்ட்டாக பார்த்திங்கன்னா 6SC அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸரோட லைன் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். ஒரு சில ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் முக்கியமாக கொடுத்துருப்பாங்க. கெப்பாசிட்டர் எதுக்காக அப்படின்னா கம்ப்ரஸரை ஸ்டார்ட் பண்ண வைக்கிறதுக்காக கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டரில் 2 லைன் இருக்கும். அதில் ஒரு லைன் பார்த்திங்கன்னா கம்ப்ரஸரோட ரன்னிங் காயிலில் ஜாயிண்ட் ஆகிடும், அதாவது 6ல் ஜாயிண்ட் ஆகிடும். இன்னொரு ஒயர் பார்த்திங்க அப்படின்னா கெப்பாசிட்டரோட இன்னொரு ஒயர் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் காயில் ஜாயின் பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து ஃபேஸ் கொடுக்கணும். ரன்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபேஸ் நியூட்ரல் 2 வரும். ஃபேஸ் நியூட்ரல் இப்போ ஃப்ரிட்ஜோட போர்ட்லேருந்து வர ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக ரன்னிங் காயில் வந்து ஜாயிண்ட் ஆகும். அதாவது நியூட்ரல் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமனோட ஜாயிண்ட் ஆகிடும். நியூட்ரல் வந்து காமனுக்கு, ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங், அடுத்து கெப்பாசிட்டரோட இன்னொரு லைன் பார்த்திங்கன்னா காமனில் போய் ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ கம்ப்ரஸரில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டரோட MFD பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் 3 MFD வரைக்கும் இருக்கும். 3 MFD இருக்கும். இப்போது கம்ப்ரஸரில் ஜாயின் பண்ணுறோம், எப்படி ஜாயின் பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிலேன்னு ஒரு பார்ட்ஸ் ஒன்று வரும். இது பார்த்திங்கன்னா இதில் ஓவர்லோடு ப்ரொடெக்டர், இது வந்து பார்த்திங்கன்னா ரிலே, இது வந்து பார்த்திங்கன்னா சுருக்கமாக சொன்னாங்க அப்படின்னா OLPன்னு சொல்லுவோம். இது பார்த்திங்க அப்படின்னா PTC. இப்போது இந்த 3 பின் இருக்கு இல்லைங்களா, இந்த 3 பின்னில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஃபேஸ், அதாவது இந்த கெப்பாசிட்டரோட இங்கே ஃபேஸில் இங்கேருந்து போகுது, கெப்பாசிட்டரோட ஒரு எண்டு ரன்னிங்கோட ஜாயிண்ட் ஆகுது, கெப்பாசிட்டரோட இன்னொரு லைன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கோட ஜாயிண்ட் ஆகிடுது. இது ரன்னிங், இது ஸ்டார்டிங், இது பார்த்திங்கன்னா காமன், இது டைரெக்டாக நியூட்ரலோட ஜாயிண்ட் ஆகிடும். இந்த சர்க்யூட் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஃப்ரிட்ஜுக்கும் இதே மாதிரி தான் வரும், எல்லா ஃப்ரிட்ஜோட கம்ப்ரஸருக்கும் இதே மாதிரி தான் வரும். இந்த சர்க்யூட் பார்த்திங்க அப்படின்னா AC கம்ப்ரஸருக்கும் இந்த சர்க்யூட் வந்து பொருந்தும். இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா கம்ப்ரஸரில் ரிலேவை கனெக்ட் பண்ணி எப்படி ரன் பண்ண வைக்கிறது அப்படின்றத காமிக்க போகிறேன். நிறைய ஃப்ரிட்ஜில் 85% ஃப்ரிட்ஜில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிலே OLP தான் போயிருக்கும். இப்போ இதை எப்படி லைன் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ரஸரில் போட்டு காமிக்கிறேன். ஃப்ரிட்ஜோட பேக் சைடு பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் இப்படி தான் இருக்கும். இந்த கம்ப்ரஸரில் நான் சொன்ன அந்த 3 பின் அவுட் பார்த்திங்க அப்படின்னா இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ரன்னிங், இதுக்கு ஸ்டார்டிங் இது காமன் மேலே இருக்கிறது காமன். இப்போது சர்க்யூட்டில் கொடுத்த மாதிரி ரிலேயில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுதான் ரிலே, பிடிசின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டரோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக கொடுக்கணும். ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து வர ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா ரன்னிங்கில் கொடுக்கணும். அதே மாதிரி கெப்பாசிட்டரோட ஒரு வயரும் ரன்னிங்கோடு அட்டாச் பண்ணியிருக்கேன். கெப்பாசிட்டரோட அடுத்த எண்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் கொடுக்கணும் காமன். இது வந்து பார்த்திங்கன்னா ஓஎல்பியில் கொடுக்கணும், ஓவர்லோட் ப்ரொடெக்டர். இந்த ஜாக்கை ஓஎல்பியில் கொடுத்துட்டு இப்போ அப்படியே மோட்டரை ரன் பண்ண வைக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு ஓஎல்பி போட்டுட்டு தான் ரிலேவை போட முடியும். ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மோட்டார் ரன் ஆகுது. இப்போ ஃப்ரிட்ஜில் ஃபால்ட் வரும்போது இந்த ரிலே ஓஎல்பியை செக் பண்ணிவிட்டு ரிலே ஓஎல்பி ஃபால்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் ரிலே ஓஎல்பியை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ரஸர் ரன் ஆகும், கூலிங் வரும். இப்போ கம்ப்ரஸரோட பின் ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் எப்படி செக் பண்ணுறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன்.